நீண்ட இடைவெளிக்கு பின் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது இதில் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு கடிதம் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து சினிமா திறப்பு சம்பந்தமாக வருகின்ற 8ஆம் தேதி அன்று ஒரு கூட்டம் அழைக்கப்பட்டுள்ளது. அதில் அழைக்கப்பட்டுள்ள நபர்கள் அனைவரும் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள். தென்னிந்திய சினிமா ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இந்திய சினிமாவின் 100 ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் பொழுது மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குருவாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே சென்னையிலே நேரு விளையாட்டு அரங்கத்திலே மறைந்த பாரதத்துடைய முன்னாள் ஜனாதிபதி திரு பிரணாப் முகர்ஜி அவர்களை வைத்துக் கொண்டு 5 நாட்கள் மிக சிறப்பான கொண்டாட்டங்கள் நடைபெற்று கேரள முதல்வர் திரு உம்மன் சாண்டி அவர்கள், ஆந்திர அரசை சேர்ந்தவர்கள், கர்நாடக அரசை சேர்ந்தவர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டு அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த திரையுலக கலைஞர்களும் அழைத்து கௌரவிக்கப்பட்டார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு இந்திய சினிமாவே கிட்டத்தட்ட 175 நாட்களாக முடங்கி கிடக்கின்ற சூழ்நிலையிலே அதை திறப்பது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கும் பொழுது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவே புறக்கணிக்கப்படுவது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. இங்கே நம்முடைய தென்னிந்தியாவிலே தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, கர்நாடகா பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஆந்திரா பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மலையாள பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று அமைப்புகளும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன், தியேட்டர் அசோசியேஷன், சவுத் இந்தியன் டைரக்டர்ஸ் அசோசியேஷன், தென்னிந்திய நடிகர் சங்கம் போன்ற பலவாறான அமைப்புகள் இருக்கும் பொழுது ஒருவரையும் கூப்பிட்டு இந்த சினிமா திறப்பு சம்பந்தமாக மத்திய அரசு கலந்து ஆலோசிக்காதது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை பார்க்கும் பொழுது 63% திரையரங்குகள் தென்னிந்தியாவில் தான் உள்ளன. இன்னும் சொல்ல போனால் வருடத்திற்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து 800 படங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியிலே வருடத்திற்கு 450 படங்கள் தான் வருகின்றது. கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய மொத்த சினிமாவில் 81% பங்களிப்பை அளிக்கக்கூடிய தென்னிந்திய சினிமாவை சார்ந்த யாரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படாதது மிகுந்த வருத்தத்தையும் மனவேதனையும் அளிக்கிறது. 8ஆம் தேதிக்கு இன்னும் நாட்கள் இருப்பதனால் சம்பந்தப்பட்ட சங்கங்களிலிருந்து ஏதாவது சில பிரதிநிதிகளை அழைத்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மத்திய அரசுடைய பேரிடர் மேலாண்மை அமைப்பின் சார்பாக மீண்டும் திரையரங்குகளை திறப்பது குறித்து ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தை வருகிற செப்டம்பர் 8ஆம் தேதி நடத்தி இருக்கிறார்கள். அதற்காக திரைப்பட உரிமையாளர்கள் மற்றும் திரைப்பட அதிபர்கள் சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். வட இந்தியாவிலே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தென்னிந்தியாவை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எங்கள் தென்னகத்திலே ஆண்டுக்கு 800க்கு மேற்பட்ட திரைப்படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அழைப்பு இல்லை. குறிப்பாக குஜராத்திலே குறைவான படங்களை வெளியிடக்கூடிய அந்த மாநிலத்திலே 2 அமைப்புகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எங்கள் தென்னகத்தை மட்டும் ஏன் புறக்கணிக்கிறார்கள்? இதை பற்றி தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை என்ன நினைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. 800 திரைப்படங்களை வெளியிடும் எங்களுடைய தென்னகத்தை, குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டை, ஆந்திராவை, கர்நாடகாவை, கேரளாவை, தெலுங்கானாவை புறக்கணிப்பது என்பது கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது. எங்களுடைய ஆதங்கத்தை எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட விநியோகர்கள் சங்கத்துடைய கூட்டமைப்பின் சார்பிலே, அதனுடைய தலைவர் என்ற முறையிலே இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.